வணக்கம். அறிவியல் அறிவோம், அறிவால் உயர்வோம் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகளை பற்றி முதலிலே நாம் பார்ப்போம். தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள் என்ற ஒரு நூலே வந்திருக்கிறது. அந்த நூலில் இருக்கக்கூடிய பல பதிவுகள் நம்முடைய தமிழகத்திலே இருந்த அறிவியல் சிந்தனைகளை உலகத்துக்கு வெளியிட்டு காட்டக்கூடிய சிந்தனைகளாகும். நீரின்றி அமையாத உலகு என்பதால் தமிழருடைய நீரியல் அறிவு பற்றி பேசுகிற கூவ நூல் பார்ப்போம். கூவம் நதியை நீங்கள் அறிவீர்கள், ஆனால் தமிழருடைய நீரியல் அறிவு பற்றி கூறுகிற நூலுக்கே கூவ நூல் என்ற தலைப்பு இருப்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். 18 அல்லது 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. நூலின் முதலில் காப்புச் செய்யுள் உள்ளது. ஒவ்வொரு பாட்டின் ஈற்றடி அடுத்த பாடலின் தொடக்கமாக அமைந்து அந்தாதி முறையில் காணப்படுகிற இந்த நூல் சாவே சுப்பிரமணியன் அவர்களாலே பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் தமிழர்கள் அந்த காலத்திலே என்னென்ன மரங்கள் இருக்குமிடத்திலும், புல் வகைகள் இருக்குமிடத்திலும், புற்றுகள் இருக்குமிடத்திலும் தோண்டினால் நீர் இருக்கும் என்பதை கண்டறிந்திருந்தார்கள், அத்தகைய அறிவினை பெற்றிருந்தார்கள் என்பதை இந்த பாடல் மூலம் பைந்தமிழ் பாவலன் தமிழருடைய நீரியல் அறிவை பதிவு செய்கிறார். பரு மர கரு ஆல் அத்தி பார்பொடி மருதுடன் இழுப்பையும் வஞ்சி மாப்புளி தரு நொச்சி இத்தி ஏழ் பாலை புங்கோர் கருமொய்த்த எறும்பு விலங்கு காணுமே என்று மரங்கள் என்னென்ன மரங்கள் இருக்குமிடத்திலே நீர் கிடைக்கும் என்ற கருத்து, அறிவியல் கருத்து இந்த பாடலிலே பதிவியாகி இருக்கிறது. அதே போலவே காணும் வெண்புல் கரும்புல் கருஞ்சடைதோறு செங்கோல் அணுகும் குறுந்தொட்டி தாணு தெற்பை சிறுபீழை சாடிணை வெண்கோரை பொடுதலை வெள்ளமே என்று புல் வகைகள் இருக்குமிடத்திலே நீர் இருப்பதை பழந்தமிழருடைய அந்த அறிவு, அறிவியல் அறிவு உறுதி செய்கிறது. குறிஞ்சி பாலை முல்லை நெய்தல் மருதலம் ஆகிய நிலங்களில் பல வகைகளை குறிப்பிட்டு இதிலே நீர் எந்த ஆழத்திலே கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் கவிதையிலே நம்முடைய புலவர்கள். குறிஞ்சி நிலத்தில் 33 சாணில் வெள்ளம் தோன்றும், மண் கண்டம் எனில் 6 சாண், கரிசல் எனில் 2 சாண், வெள்ளைப்பார் எனில் 8 சாண், கொப்பரை கல்லில் 3 சாண், அப்புப்பாரில் 4 சாண், நராவரி கல்லில் 10 சாண் ஆழத்தில் நீர் கிடைக்கும் என்று அந்த தமிழர்கள் அந்த காலத்திலே சொன்னார்கள். இயற்கையை கூர்ந்து நோக்கி கண்டறிந்தன அனைத்தையும் கவிதையாக்கியது தமிழ் மரபு. கடந்த நூற்றாண்டிலேதான் அந்த பண்பு பட்டு போயிற்று. யாப்பிலக்கணம் வழுவாமல் மரபு கவிதை மூலமாகவே நீரியல் அறிவு முதல் நிலத்திலுள்ள அறிவு அனைத்தையும் சொல்லக்கூடியவனாக தமிழன் இருந்தான். எளிதில் மனப்பாடம் செய்யவல்ல பாடல்கள் வழி அறிவியல் சமூகத்தின் அறிவாற்றலை பரப்பி வந்தவன் தமிழன். வேறு எந்த மொழியிலும் இல்லாத சித்திரக்கவி செந்தமிழனுடைய தனிச்சிறப்பு. ஓவியத்தையும் கவிதை மூலம் தீட்ட முடியும் என்று தமிழனைத் தவிர உலகில் எந்த சமுதாயம் காட்டியிருக்கிறது? இன்று நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருவதால் காலத்துக்கேற்ற புதிய கூவநூலை உருவாக்க அறிவார்ந்த தமிழ் பாவலர்கள் அகப்படுவார்களா? நம்முடைய பாவலர்கள் புதிய நூலை ஏற்றுவார்களா? இதேபோல மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதிரம் இரண்டொக்கில் கண்ணில்லை என்று மாதா உதிரத்தில் இருக்கிற குழவிக்கு பற்றி திருமந்திர பாடல் வழி தாயினுடைய உதிரத்திலே மலம் மிகுந்திருந்தால் பிறக்கும் குழந்தை மந்த புத்தியுடையதாக பிறக்கும் என்பதும், நீர் மிகுதியாக இருந்தால் ஊமையாக பிறக்கும் என்பதும் பதிவாகி இருக்கிறது. மலம் நீர் இரண்டும் மிகுதியாக இருந்தால் பிறக்கிற குழந்தை குருடாக பிறக்கும் என்று அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே அந்த காலத்திலே நடந்து அது பாடலிலும் பதிவாகி இருக்கிறது. தமிழருடைய மருத்துவ அறிவை இந்த பாடல் பறைசாற்றுகிறது. அதேபோல மாற்று உறுப்பு பொருத்துகிற சிகிச்சைக்கு
பொற்கை பாண்டியனும் கண் மாற்று அறுவை சிகிச்சைக்கு கண்ணப்ப நாயனாரும் நமக்கு உதாரணங்களாக தென்படுவதாக இதை பற்றி ஆய்வு செய்த முனைவர் செந்தமிழ் பாவை தன்னுடைய கட்டுரையிலே சொல்கிறார். எனவே மரபு வழி பாடல் வழி அனைத்தையும் கூற முடியும். புது கவிதையிலும் அதைப்போல அறிவியலை பொருத்த முடியும். கவியரசு வைரமுத்து புவி ஈர்ப்பு மையம் பற்றி ஒரு பாடல் எழுதுகிறார். ஒரு பொருள் அணுக்களில் நிறையலாம் ஒன்றாய் சேர்ந்தொரு புள்ளியின் மூலமாய் தாக்க பொருளை பூமி நோக்க இழுப்பதாம் என்னும் புள்ளியே உண்மையாமே என்று இந்த பாடல் வழி அவர் புவி ஈர்ப்பு விசை பற்றி வைரமுத்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அறிவியலை மக்களுக்கு புகட்டுவது கவிதை மூலமாக முடியும் என்றும் அது மரபு கவிதை மூலமாக முடியும் என்றும் புதுக்கவிதை மூலமாக முடியும் என்றும் நம்முடைய தமிழர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். தமிழர்களுடைய அறிவியல் அறிவை இந்த கவிதைகள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. பிரிட்டனிலிருந்து ஒலிபரப்பாகிற பிபிசி சேவை அறிவியல் இயற்கை நேச்சர் என்று ஒரு பகுதியை ஒலிபரப்புகிறது. இந்த பகுதியில் 14/8/2002 ஒரு செய்தியை பிபிசி வெளியிட்டது. என்ன அந்த செய்தி? நாம் இன்றைக்கு பேசுகிறோம், ஒரு மொழியின் நான் பேசுகிறேன், மற்ற நாட்டவர் தத்தனுடைய மொழிகளை பேசுகிறார்கள். இந்த மொழி பேசுகிற திறன் மனிதனுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மரபு அணுக்களில் முதன்மையான மரபணுவை கண்டுபிடித்து விட்டதாக அறிவியல் அறிஞர்கள் சொன்ன செய்தியை பிபிசி 2002 ஒலிபரப்பியது. இந்த மரபணு இல்லாவிட்டால் மொழியும் மனிதகுல பண்பாடும் வளர்ந்திருக்க முடியாது. ஈரலக்கம் ஆண்டு கடந்து மனிதன் கண்டு வருகிற பரிணாம வளர்ச்சியின் உந்து ஆற்றலாக இந்த மரபணுவில் தோன்றுகிற தலையாய மாறுதல்கள் காரணமாகின்றன. மாந்தன் பேசுகிற மொழியோடு உறுதியாக தொடர்புடைய அந்த மரபணுவுக்கு ஃபாக்ஸ் P2 என்று பெயரிட்டிருக்கிறார்கள். ஒரு குறியீட்டு பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். பல மொழி மரபணுக்கள் கண்டுபிடிப்பதற்கு முதன்மையாக முன் ஓட்டமாக கண்டுபிடிக்கப்பட்ட முதன்மையான மரபணு இது என்று வால்ஃப்காங் ஈனால்ட் கூறுகிறார். ஜெர்மனியில் உள்ள லீப்ஸிக் நகரில் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் எவல்யூஷனரி ஆந்த்ரோபாலஜி என்ற நிறுவனத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறார் இவர். 10 முதல் 1000 வரை இது போன்ற மரபணுக்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார். மனிதன் ஒவ்வொரு மொழி பேசுவதற்கு பின்னால் ஒரு மரபணு இருக்கிறது. அந்த மரபணு 10 முதல் 1000 வரை இருக்கலாம். இந்த மரபணு மாறுபாட்டாலே தான் நான் தமிழ் பேசுகிறேன், இன்னொருவர் தெலுங்கு பேசுகிறார், இன்னொருவர் ஹிந்தி பேசுகிறார், இன்னொருவர் பிற மொழியை பேசுகிறார் என்று இந்த மொழி பேசுகிற ஆற்றல் நமக்கு வருவதற்கு காரணம் நம்முள் இருக்கிற மரபணு என்று இந்த அறிஞர் சொல்கிறார். உலகெங்கும் இதுபோல மரபணு பற்றி பல்வேறு வகையான ஆய்வுகள் நடக்கின்றன. அதில் சுவையான செய்திகள் வெளிவந்தும் இருக்கின்றன. நாமும் எலியும் நம்முடைய வீட்டிலே தொல்லை தண்டு கொண்டிருக்கிற எலியும் நாமும் ஒன்றுவிட்ட சகோதரர்களாம். டைனோசரஸ் என்ற விலங்கினம் உலகிலிருந்து அழிந்த இறுதி கட்டத்திலே ஒரு சிறு உயிரிலிருந்து மனிதனும் எலியும் வேறு வேறாக பிரிந்தனாம். இரண்டும் பிரிந்து தனித்தனி உயிர்களாகி மனிதன் ஒரு உயிராகவும் எலி ஒரு உயிராகவும் 75 மில்லியன் ஆண்டுகள் ஆகிவிட்டனாம். இன்றைக்கு ஒரு எலியின் உள் இருக்கக்கூடிய 30,000 மரபணுக்களில் சுமார் ஒரு விழுக்காடு, அதாவது 300 மரபணு மட்டுமே மனிதனிடத்தில் இல்லை. இந்த எலியிடம் இருக்கக்கூடிய இந்த 30,000 மரபணுவில் அந்த 300 மரபணு எலியிடம் இருக்கிற மரபணு நம்மளோட உடம்பிலே இருந்தால் நாம் கூட எலியாக பிறந்திருக்க முடியும், பிறந்திருப்போம் என்று மனிதனுக்கும் எலிக்கும் உள்ள வேறுபாட்டுக்கு இந்த 300 மரபணுக்களே காரணமாக இருக்கிறது என்பதையும் நம்முடைய சகோதரன்தான் எலி என்பதையும் அறிவியல் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மரபணுவைப் போல நாம் சாப்பிடுகிற அரிசியிலும் மரபணுக்கள் இருக்கின்றன. அந்த மரபணுக்களை படமாக்கி இருக்கிறார்கள். இதற்காக ஒரு அனைத்துலக திட்டமே இருக்கிறது. ஒவ்வொரு மாலிக்யூல் அரிசிக்குள்ளும் 12 இணையான குரோமோசோம்கள் உள்ளன. இவைகள் கட்டமைக்கப்படுவதற்கு காரணமான குறியீட்டு மொழிகளை கண்டறிய 400 மில்லியன் கட்டளை எழுத்துக்களை படமாக்குவது என்று சர்வதேச திட்டமாகும். இன்டர்நேஷ்னல் ரைஸ் ஜெனோம் ப்ராஜெக்ட் 2 முடித்துவிட்டு
இன்றைக்கு ரைஸ் ப்ராஜெக்ட் 3 நோக்கி இந்தியா போய்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனின் உடலில் 30,000 முதல் 40,000 மரபணுக்கள் இருந்தால் இண்டிகா என்கிற அரிசியில் 45,000 முதல் 56,000 வரை மரபணுக்கள் இருக்கின்றன. 6 அடி உயரம் உள்ள மனிதனிடத்திலே 30,000 முதல் 40,000 மரபணுக்கள் தான். சின்னஞ்சிறு அரிசிக்குள்ளே 45,000 முதல் 56,000 வரை மரபணுக்கள் இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மனிதனை காட்டிலும் அரிசியில் கூடுதலாக மரபணுக்கள் உள்ளன. அரிசியில் உள்ள மரபணுக்கள் வேறு சில செடிகொடிகளிலும் பொதுவாக காணப்படுகின்றன என்று அறிவியல் இன்றைக்கு பல புதிர்களுக்கு இவ்வாறு விடை தேடிய வண்ணம் இருக்கிறது. முடிவு நாம் உடனே கட்ட தேவையில்லை. இந்த தேடல்கள் தொடர வேண்டும் முழு உண்மை புலப்படுகிற வரை. உலகத்தினுடைய முதல் மனிதன், உலகத்தினுடைய முதல் மொழி, உலகத்தினுடைய முதல் வழிபாடு, உலகத்தினுடைய முதல் பண்பாடு என்று உலகத்தினுடைய உண்மையான வரலாறு கட்டமைக்க ஓயாமல் உடைத்தாக வேண்டும். இந்த உண்மைகள் அனைத்தும் ஊர்வலமாக வெளிவரும் வரை. இது நம் ஊர் அறிஞர்களையே முழுமையாக நாம் அறியாதவர்கள், நம் நாட்டில் உள்ள பல மாநிலங்களையே நாம் நன்கறியாதவர்கள், நமது நாட்டை ஒட்டியுள்ள அண்டை நாடுகளை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கள், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியாதவர்களுக்கு உலகிலே பல்துறை அறிஞர்கள் ஈடுபட்டிருக்கிற தேடல் தெரியவா போகிறது? அவர்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் இந்த ஏஜேகே தொலைக்காட்சி வழியாக நண்பர் ஜான்குமார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வெளிவந்து கொண்டிருக்கிற அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியாகும். ஜேம்ஸ் ஏ மதிசாப் மொழியியல் அறிஞர். இவர் திபேத்திய பர்மிய மொழி பற்றிய ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறார். 1968 சீன திபேத்திய மொழிகளுக்கான அனைத்துலக மாநாட்டை முன்னின்று நடத்தியவர் ஜேம்ஸ் ஏ மதிசாப். சீன திபேத்திய மொழிகளின் சொற்பிறப்பியல் அகரமுதலி எட்டிமொலாஜிக்கல் டிக்ஷனரி மற்றும் நிகண்டு தெசாரஸ் தொடர்பான பணிகளில் 1987 முதல் உழைப்பவர் இந்த அறிஞர். இவர் தமிழ் உலக முதல் மொழி என்று நாம் நிரவ தமிழுக்கும் சீன திபேத்திய மொழிகளுக்கும் உள்ள உறவை ஆய்வு செய்ய இவர் தயாரித்திருக்கிற சீன திபேத்திய சொற்பிறப்பல் பிறப்பியல் அகராதி உதவக்கூடும். அந்த அறிஞருடன் தமிழ் சொற்பிறப்பியல் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிற அறிஞர்கள் இணைந்தால் இருதரப்பு ஆய்வும் மேம்பாடு அடையும். உலக மக்கள் தொகையில் கால் பங்கினர் சீன திபேத்திய மொழி குடும்ப மொழிகளை பேசுகிறார்கள். சுமார் 250 முதல் 300 மொழிகள் இந்த சீன திபேத்திய மொழி குடும்ப மொழிகளாக இருக்கின்றன. சீனம் திபேத்தியம் பர்மியம் தவிர்த்த ஏனைய மொழிகள் இந்த நூற்றாண்டு வரை எழுதப்படாத மொழிகளாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். மொழியியல் அறிஞர் ஜோசப் கிரீன்பர்க் ஆப்பிரிக்காவினுடைய 1,000 மொழிகளை ஆய்வு செய்தார். ஆஃப்ரோ ஏசியாட்டிக், நைகர் காங்கோ, கோசான் என்று ஆப்பிரிக்க மொழிகளை 3 பிரிவுகளாக அந்த அறிஞர் பிரித்தார். ஜோசப் கிரீன்பர்க் நைரோ சகாரன் என்பதை கண்டுபிடித்தார். அதன் பிறகு ஆப்பிரிக்க மொழிகள் ஒவ்வொன்றுக்கும் உள்ள உறவு, மக்கள் பரவல் பற்றி பல உண்மைகள் கண்டறியப்பட்டன. ஆப்பிரிக்காவும் தமிழருடைய குமரி கண்டத்துக்கும் நிலவியல் தொடர்புகள் இருந்தன என்று கூறி வருகிறோம். உலகில் முதல் மனிதன் கருப்பர் இனத்தவனே என்றும் ஆய்வுகள் கூறி வருகின்றன. நாமும் நீக்ராய்டுகளே. நம் மொழிகளுக்கும் ஆப்பிரிக்க மொழிகளுக்கும் உள்ள உறவு பற்றி ஆராய ஜோசப் கிரீன்பர்கினுடைய ஆய்வுகள் பெரிதும் துணை புரியக்கூடும். அண்மையிலே இந்த அறிஞர் மறைந்துவிட்டார். இவரேதான் அமெரிக்காவினுடைய பூர்வீக பழங்குடிகள் பேசுகிற 1,000 மொழிகளை 30 ஆண்டு காலம் ஆய்வு செய்து அந்த அமெரிக்காவினுடைய பழங்குடி மக்கள் பேசுகிற மொழிகளை 3 குடும்பங்களாக பிரித்தார். எஸ்கிமோ, அலைத், நாதெனே, அமரிந்து என்று 3 பிரிவுகளாக பிரித்தார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மொழி குடும்ப மொழிகள் 3, அதேபோல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பேசுகிற மொழி குடும்பங்கள் 3 என்று இந்த பிரிவுகளை பிரித்த இந்த அறிஞர். இவர்களையெல்லாம் இந்த ஆய்வுகளையெல்லாம் தமிழ் ஆய்வுகளோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் செய்கிற தவறெல்லாம் தமிழ் உலகனுடைய முதன்மொழி என்று நிறுவ வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை வெளிப்படுத்துகிற போது உலகத்தினுடைய அறிஞர்கள் ஏற்கத்தக்க விதமாக நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டுமானால் உலகத்தின் பிற பகுதிகளில் நடக்கிற ஆய்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆய்வுகளுக்கும் நம்முடைய தமிழுக்கும் உள்ள ஒப்புமைகளையெல்லாம் நாம் தெளிவாக்கினால்தான்
உலகிலே முதன்மொழி தமிழ் என்று நிறுவக்கூடியவர்களாக நாம் மாற முடியும். அதே போலவே பிரான்சிலே ஒரு கிராமம், சரக் என்ற அந்த கிராமம், அங்கே ஒரு புதிர் இருக்கிறது. அந்த கிராம மக்கள் பேசுகிற மொழிக்கு பாஸ்க் மொழி என்பது அந்த புதிரான மொழியாகும். பிரான்சுக்கும் ஸ்பெயின் நாட்டு எல்லைக்கருகிலே உள்ள பாஸ்க் மக்கள் பேசுகிற உஸ்காரா மொழி அதனுடைய தனித்தன்மையை காத்து வந்திருக்கிறது. அயல்நாட்டவர் பலர் படையெடுத்தாலும் கூட அந்த படையெடுப்பை உறுதியுடன் அந்த மக்கள் எதிர்த்து வந்திருக்கிறார்கள். அண்மையில் இருக்கிற பிரெஞ்சு மொழியோ ஸ்பானிஷ் மொழியோ உஸ்கரா மொழியில் ஊடுருவாமல் தங்கள் மொழியை காத்து நிற்கிற அந்த மக்களுக்கு தமிழர்கள் பாராட்டு கூறுதல் வேண்டும். அவர்களால் இயன்ற சாதனை நாம் நிகழ்த்த தவறியது ஏன் என்றும் தமிழர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களின் பாறை ஓவியங்கள் 1000 ஆண்டு பழமை வாய்ந்தவை என்கிறார்கள். அவர்களுடைய பாறை ஓவியங்களை படித்தறிந்து நம்முடைய தமிழ்நாட்டு பாறை ஓவியங்களுடன் பகுப்பாய்வு செய்ய முன்னாள் பிரெஞ்சு பகுதியான புதுச்சேரியினுடைய மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் முயற்சி எடுக்கலாம். உலகத்தினுடைய மொழிகள் அத்தனையும் ஒரு பழம்பெரும் மொழி குடும்பத்திலிருந்தே இன்றைய உலக மொழிகள் தோன்றின, பிறகு பிரிந்தன என்பது நாஸ்ட்ராட்டிக் கோட்பாடு. இந்த நம்பிக்கையை வைத்தவர் விட்டாலி செடிவோரோசின். 6000 ஆண்டு பழமை வாய்ந்த மொழிகளையெல்லாம் கட்டமைத்து முந்து நாஸ்ட்ராட்டிக் மொழியை கண்டுபிடிக்கலாம் என்று விளாதி சுலாங் இலீச் சுவிச் நம்புகிறார். உலகனுடைய பழமையான அகராதிகளையும் இலக்கணங்களையும் துணைக்கு வைத்துக்கொண்டு முந்து நாஸ்ட்ராட்டிக் மொழியை கண்டறிய அகரோன் தொல்போலுசுக்கி ஈடுபட்டிருக்கிறார். மொழி கட்டமைப்பு வரலாறு என்பது 10000 ஆண்டு பழமையானது என்று பெரும்பாலான மொழியியல் அறிஞர்கள் நம்புகிறார்கள். ஆனால் 10 லட்சம் ஆண்டுகள் தாண்டும் அளவு பழமை வாய்ந்த மாந்தையினம் என்று மொழி தோன்றியது என்று இதனிடையே கண்டுபிடிக்க எவ்வளவு நாம் இடர்பட நேரிடும் என்று நீங்கள் உணர வேண்டும். 40000 ஆண்டு முன்பே மாந்தன் மொழி பேசுகிற திறன் பெற்றிருந்தான் என்று கிரீசு ஸ்டிங்கர் கருதுகிறார். பூம்புகார் 9500 ஆண்டு பழமையானது என்று கடலடி ஆய்வு கூறுகிறது. இப்படியெல்லாம் மொழிகளை ஆகிறபோது நதிகளையும் அறிஞர்கள் ஆய்வு செய்தார்கள். நதிக்கரைகளிலே மறந்த நாகரிகங்களையும் ஆய்வு செய்தார்கள். காவிரி ஆற்றை அறிஞர்கள் தற்போது தர்மபுரி மாவட்டத்திலே உள்ள காவிரி பட்டணம் என்ற இடத்தில் முன்னொரு காலத்தில் காவிரி நதி இல்லை என்று சொல்கிறார்கள். செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக அறிவியல் அடிப்படையிலே இதை சொல்கிறார்கள். இதை நம்முடைய பாடல்கள் சொல்லியிருக்கின்றன. காவிரி நதி முன்காலத்திலே சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி அடுத்து நேர்கிழக்காக காவிரிப்பட்டினம் வாணியம்பாடி வேலூர் வழியாக சென்னைக்கு வடக்காக வங்கக்கடலில் சங்கமானது காவிரி நதி. காவிரி நதி வேலூர் வழியாக வாணியம்பாடி வழியாக சென்னைக்கு வடக்கேதான் காவிரி நதி கடலிலே கலந்திருக்கிறது. அந்த காலத்திலே கால ஓட்டத்தில் ஆற்று ஓட்டத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதற்கு தமிழ் இலக்கியங்களும் சான்றாக இருக்கின்றன. அப்பர் காலத்திலே காவிரி நடுவிலிருந்த திருத்துருத்தி சுந்தரர் காலத்தில் காவிரி கலையில் இருக்கின்ற கோயில் ஆயிற்று. பாடல் பெற்ற பழைய திருக்கழிப்பாலை கோயிலை கொள்ளிட வெள்ளம் கொண்டு போய்விட்டது. வடமுல்லை வாயிலுக்கு அருகில் பெரிய மணல் வழி காணப்படுகிறது. பழங்காலத்தில் பாலாற்றின் கிளை ஒன்று இவ்வழியே சென்று வறண்டது. சுந்தரர் காலத்தில் துறையூர் பெண்ணையாற்றின் வடக்கில் இருந்தது. இப்போது பெண்ணையாறு துறையூருக்கு வடக்காக ஓடுகிறது. எனவே தற்போதைய பாலாறு பண்டை காலத்தில் காவிரி ஆறாக ஓடியது என்ற உண்மையை நாம் தெளிவாக உணர முடிகிறது. காவிரி சென்னைக்கு வடக்கில்தான் சங்கமம் ஆயிற்று என்று ஐதராபாத்திலே உள்ள தேசிய தொலை உணர்வு நிறுவன விஞ்ஞானி சாட்டிலைட் பிக்சர்கள் மூலம் எடுத்த படங்களை கொண்டு ரிமோட் சென்சிங் படங்களை கொண்டு இந்த விஞ்ஞானி இன்றைக்கு நிறுவியிருக்கிறார். இதைப்போலவே கடவுள்களும் கடவுள் கதைகளும் நம்பிக்கைகளும் ஒவ்வொரு நாட்டிலும் எப்படியெல்லாம் வந்தன என்றும் அறிஞர்கள் அறிவியல் அடிப்படையிலே ஒப்பு நோக்குகிறார்கள். எல்லா மதமும் ஒன்றே, எல்லா துன்பங்களும் ஒன்றே, நாடு விட்டு நாடு நம்பிக்கைகள் ஒரே அடிப்படையிலே தான் உருவாகி இருக்கின்றன, மனிதகுலம் ஒன்றுதான் என்பதை இந்த கதைகள் கூட மெய்ப்பிப்பதை அறிவியல் அடிப்படையிலே இன்றைக்கு ஆய்ந்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய துன்பங்களில் நிலவும் வானமும் நெடுங்காலம் முன்பிருந்தே நிலவி வந்திருக்கின்றன என்று நம்புகிறார்கள். நிலம் மிருதுவாகவும் நீரற்று வறண்டு கிடந்ததாம். யாரோ ஒரு கிழவி
நீரை திருடி பதுக்கி வைத்து விட்டதாக ஒரு கதை இருக்கிறது. வேறொரு கதை, விலங்கு ஒன்று தண்ணீரை திருடி வைத்துள்ளதாக கதை இருக்கிறது. இரண்டு கதைகளிலும் மக்கள் தலைவன் அல்லது அந்த காப்பியத்தினுடைய நாயகன் நீரை திருடியவர்களிடமிருந்து அதை மீட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அளித்ததாக இந்த கதைகள் ஆப்பிரிக்காவிலே சொல்கிறார்கள். இங்கே நாம் அகத்தியர் கமண்டலத்திலே வைத்திருந்த காவிரியை, அடைத்து வைத்திருந்த காவிரியை காக்கா ஒன்று விடுவித்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த கதைக்கும் ஆப்பிரிக்க கதைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை நீங்கள் எண்ணி பாருங்கள். வட ஆசியாவின் சைபீரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் புத்த மதமும் அங்கு நுழையும் முன்பு 16-18 இடையே சைபீரிய மக்களுடைய மதமாக ஷமானிசம் இருக்கிறது. ஷமான் என்ற சொல் துங்குசிக் மொழியில் தீவிர உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடும் ஒருவனை, ஆடும் ஒருவனை குறிப்பதாகும். சாமி ஆட்டம், நம்ம இங்கே சாமி வந்து ஆடுவோம் என்று சொல்கிறோம் அல்லவா, இதைத்தான் ஷமான் என்ற அந்த சொல் அங்கே குறிப்பிடுகிறது. ரஷ்ய மொழியிலிருந்து சைபீரியா முழுவதும் இது பரவியது. மேற்கு ஐரோப்பிய மொழிகளெல்லாம் பரவி இன்றைக்கு வெறியாட்டுக்கு, சாமி ஆட்டத்துக்கு உலகளாவிலே அறிவியல் சொல்லாக ஷாமன் என்ற அந்த சொல்லே இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஆவிகள் பிடித்து கொண்ட மனிதன் அதை வெறி ஆட்டமாடி மக்களை மருளச் செய்தான். நம் நாட்டு சாமி வந்து ஆடுதலுக்கு சற்று ஒப்ப இணையானது சைபீரிய மதம். சாமி ஆடுபவன் சைபீரியாவில் மட்டுமா? இங்கும் போதையில் ஆடுபவனும் சாமியாக வழிபடுபடுவதிலிருந்து உலகெங்கும் மக்கள் நம்பிக்கைகள் ஒரே தன்மையாக இருந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். நெருப்பு வழிபாடு, தீ வழிபாடும் சைபீரிய மக்களிடத்திலே நிலவியிருக்கிறது. அடுப்பை சைபீரியர்கள் கடவுளாக வழிபட்டார்கள். சைபீரியர்கள் நெருப்பை, தீயை வயதான மூதாட்டி வடிவில் வழிபட்டார்கள். அதற்கு தீ கிழக்கி என்று அதன் பெயரிட்டார்கள். அது வழிபடு தெய்வமாயிற்று. நெருப்பினுடைய தாயாக நானானியன்ஸ் என்ற கடவுள் அழைக்கப்பட்டாள். தீயினுடைய பாட்டியாக எவன்கி சொல்லப்பட்டாள். எரியும் தீவில் உணவுப் பொருட்களை தூக்கி எறிந்து இதை தீயே நீ உண்டு, எமக்கு நல்ல விலங்குகளை வேட்டையில் சிக்கி உணவாக கிடைக்க வாழ்த்துவாயாக என்று சைபீரியர்கள் அந்த தீ கடவுளிடத்திலே வேண்டுவார்களாக. தீ வழிபாடு தமிழரிடத்திலே உண்டு என்பதற்கு தமிழில் உள்ள தெய்வம் என்ற சொல்லே சாட்சியாகும். தீயை ஏற்படுத்தக்கூடிய, தீயை மூட்டக்கூடிய மரத்தாலான நெளிபுகோல் தமிழரிடம் இருந்தது. இந்த நெளிபுகோலே நெருப்பை உண்டாக்க வல்ல கருவியாகும். அந்த கருவியினுடைய வடிவம்தான் சிவலிங்கம் என்பதும் நீங்கள் உணர வேண்டும். இது நான் சொல்லவில்லை, தமிழ் பேரறிஞர் மறைமலடிகள் அதை கூறியிருக்கிறார். இதைப்போலவே சைபீரிய இனக்குழுக்களாக சூக்சி, கொரையாக் ஆகியவர்களும் நமது நெளிபுகோல் போல மரத்தாலான தீ கடைகோலை வைத்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய கவுகாசஸ் பகுதியிலும் வீட்டில் உள்ள அடுப்பு கடவுளாக வழிபடப்பட்டது. மலைவாழ் மக்களான இங்குசசு, ஒசட்டுசு, ஜார்ஜியன்கள் நெருப்பையும் சாம்பலையும் வழிபட்டார். தீய ஆராதனை காட்டுவதும் சாம்பலை திருநீரென பூசுவதும் நம்மவர் கையாளும் பழக்கம். இதே வழக்கம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கவுகாசஸ் பகுதியிலும் அந்த காலத்திலே இருந்தது என்று எண்ணுகிற போது மனித மனம் உலகெங்கும் ஒரே தன்மையிலே சிந்தித்து வந்திருப்பதை உணர்த்தவில்லையா? வேளாண்மை தொடர்புடைய வழிபாடுகள் முன்னோர் தொடர்புடைய வழிபாடுகள் என்றுதான் உலகத்தில் சமுதாய மக்கள் கடைபிடித்து ஒழுகியிருக்கிறார்கள். ஓல்கா பகுதியிலும் மேற்கு ஊரல் பகுதியிலும் வசந்த கால விடுமுறைகளின் போது நிலத்தில் உழுவதற்கு தொடங்குவதற்கு விதை தூவுவதை ஒட்டியே அந்த விழாக்கள் அமைந்திருக்கின்றன. சிறப்பான உணவு தயாரிக்கப்பட்டு மண்ணுக்கு படையலிட்டு அந்த மக்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். தமிழர் கொண்டாடும் பொங்கலும் உழவர் திருநாளே. ஓல்கா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஓல்கா பகுதி மக்கள் கொண்டாடுகிற நாடும் உழவர் திருநாளே. உலக சமுதாயங்கள் பலவற்றில் உழவர் திருநாள், பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர்கள் பொங்கலுக்கு பதில் வேறொரு உணவை அவர்கள் அங்கே வைத்து கொண்டாடுகிறார்கள். ஸ்லாவ் மக்களும் வேளாண் பணி துவங்குகிற போதும் முடிவுறுகிற போதும் விழா கொண்டாடி வந்திருக்கிறார்கள். கதிரவனை ஸ்லாவ் மக்கள் வழிபட்டிருக்கிறார்கள். உதய சூரியன் வழிபாடு உலகெங்கும் காணக்கிடக்கிற வழிபாடாகும். பல்வேறு சமுதாயங்களும் உதய சூரியன் எங்கள் இதய சூரியனே என்று வழிபட்டு வந்திருக்கிறார்கள். சயராக், தாஸ்டாக், கோர்ஸ் ஆகிய மூவரும் இவர்கள் சூரியனுக்கு அந்த நாட்டில் இருக்கிற பெயர். சூரிய கடவுளரே.
பெருண் என்ற இடி கடவுளும், இடிக்கு கூட ஒரு கடவுளாக அவர் பார்த்துருக்கிறார்கள். ஆடு மாடுகளை பாதுகாக்கிற கடவுளாக வெலேஸ், ஒலோஸ் என்று இருந்தார்கள் எங்கே ஸ்லாவ் பகுதியிலே. வெலேஸ், ஒலோஸ் இதுதான் வேலசு தான் வேலவனாகியதா, நாம் வேலவன் என்கிறோமே இதுதான் வேலசு என்று அந்த நாட்டிலே சொல்லப்பட்டதா. முருகனை வழிபடுவோர் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வழிபாடு ஸ்லாவ் மக்களிடத்திலே இருக்கிறது. வேலசு வேலன் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஸ்காண்டினேவிய பகுதிகளிலே மக்கள் வழிபாட்டு முறை பற்றி அறிய பொயட்டிக் பெட்டா என்ற பாடல் தொகுப்பு நமக்கு பயன்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் சைமன் செஃபர்சன் என்பவரால் தொகுக்கப்பட்ட இந்த நூல் மூலம் பல செய்திகளை நாம் அறியலாம். கடவுள்கள் உலகை ஆளுவதற்கு முன்னால் இயற்கைக்கு மாறான சக்திகள் மண்ணுலகை ஆண்டதாக மக்கள் நம்பினார்கள். ஜோட்னஸ் எனப்படுகிற அத்தகு மனித ஆற்றலை விட மேம்பட்ட சக்திகளை கடவுள்கள் கொன்றார்களாம். யமீர் என்ற பூதத்தை கொன்று வானத்தையும் பூமியையும் கடவுள் படைத்தாராம். மரங்களிலிருந்து மனிதர்கள் கடவுள் படைத்தாராம். இப்படி இயற்கையின் ஆற்றல் ஒவ்வொன்றையும், பேரழிவு ஒவ்வொன்றையும் கடவுளாக உருவகித்து மெக்சிகோவிலே வழிபட்டிருக்கிறார்கள். முக்கியமாக மூன்று கடவுள்களில் ஒன்று குவெட்சலகோட்டல், பச்சை தோளுடைய பாம்பே மெக்சிகோவில் வழிபடப்பட்ட கடவுள். பாம்பு வணக்கம் பாரெங்கும் பரவி இருந்தது. திராவிடர்களை தசியூக்கள் என்றார்கள். ஆரியர்கள் நாகர்கள் எனவும் திராவிடர்கள் குறிப்பிடப்பட்டார்கள். நாக வழிபாடு இங்கு நிலவி வந்திருக்கிறதுக்கு நாக்பூர், நாகப்பட்டினம் முதலிய ஊர் பெயர்களோடு ஒவ்வொரு பாம்பு புற்றுக்கும் துடி சுற்றி மஞ்சள் நீர் தெளித்து வழிபட்டு வருவதை உணர்த்தும். கடவுள் பலவாக இருந்தபோது, கடவுள்களை ஒருங்கிணைக்க முற்பட்ட போது சிவன் கழுத்திலே பாம்பும் தலைமுடியில் பிறையும் ஏறிக்கொண்டன. காளை மீது சிவன் ஏறிக்கொண்டார். நாகமும் திங்களும் தீயும், தீ வடிவனான சிவனும் காளை மாடும் தனித்தனி கடவுளாக இருந்து ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள். கதிரவன் வழிபாடு போன்றே திங்கள் வழிபாடும் இருந்திருக்கிறது. இதில் வியப்புக்குரிய ஒற்றுமை என்றால், சிவன் தலைமையில் உள்ள பிறைக்கும் இஸ்லாமியர்கள் தொடுகிற பிறைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சீனாவிலே ஷென் ஜாங் நாங் என்ற பெயரிட்ட தெய்வீக உழவனை வழிபட்டார்கள். முதல் உழவு பணியை தொடங்குகிற போது அந்த கடவுள் வழிபடப்பட்டது நமது பொங்கல் திருநாளோடு ஒப்பு நோக்கத்தக்கது. இதையெல்லாம் ரஷ்ய அறிஞர்கள் அறிவியல் அடிப்படையில் மதங்களையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். மனிதகுலம் ஒன்று என்று நிறுவுவதற்காக பல்வேறு கடவுளை பல நாட்டவர் வழிபட்டாலும் இந்த நம்பிக்கைகள் எல்லா பகுதி மக்களிடத்திலும் இருந்திருக்கின்றன. அவரவர் ஒரு பெயரை சூட்டி ஒரு கடவுளை வழிபட்டிருக்கிறார்களே தவிர, இது மதங்களுக்கிடையான மோதல் உலகத்திற்கு தேவையில்லை. அனைத்தும் கடவுளை நோக்கி பல நாட்டவரும் பல பெயரில் ஒரே கருத்திலே வழிபட்டார்கள் என்பதை ரஷ்ய அறிஞர் செர்கோ டொக்கராவ் அவர்கள் மதங்களுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுகிறார்கள். இப்படியெல்லாம் குறிப்பிடுகிற இந்த வரலாற்றில் நாம் ஒரு முக்கியமான நம்முடைய பகுதிக்கு நாம் வந்தாக வேண்டும். ஆரியர்கள் வழிபட்ட 33 கடவுள், இந்த 33 கடவுள் எப்படி வந்தார்கள்? ரஷ்ய அறிஞர் ரிக்வேதத்தில் 33,999 கடவுள்கள் இருப்பதாக ஓரிடத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார். எழுத்தில் வடிக்காத வாய்மொழியாக பேசப்பட்ட மொழியை கொண்டிருந்த ஆரியர்களிடம் தோற்ற திராவிடர்களில் அறிஞர்களான சிலர் நம்முடைய தமிழ் மொழியினுடைய மாண்பை என்றென்றும் நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணங்கொண்டு தமிழ் எழுத்துக்களான 33 ஆரிய கடவுளாக்கி அமைதியான முறையிலே பழிதீர்த்து கொண்டதாக எம் சுந்தரராஜ் என்பார் அழகுர எழுதியிருக்கிறார். இதை புதுச்சேரியில் உள்ள மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் நூலாக வெளியிட்டிருக்கிறது. 12 உயிர், 18 மெய், ஒரு குத்திய லுகரம், ஒரு குத்திய லுகரம் என்கிற 33 எழுத்துக்களை ஆரியர்கள் கும்பிடுகிற 37 கடவுள்களாக தமிழ் அறிஞர்கள், பெயர் தெரியாத தமிழறிஞர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்றும் நம்மிடத்திலே ஆய்வாளர்கள் கூறுகிறார். எனவே அறிவியல் அடிப்படையிலே இன்றைக்கு மதங்களை பகுத்து பார்க்கிற போக்கு உலகெங்கும் மிகுந்து வந்திருக்கிற ஒரு போக்காக இன்றைக்கு வந்திருக்கிறது. இதிலே புதிய உண்மைகள் வெளிப்பட்டு வருகின்றன. நம்முடைய புதுச்சேரி பொறுத்தவரை இன்றைக்கு மிக பிரதான பிரச்சனையாக இருப்பது பார்க்கிங். வண்டிகளை நிறுத்துவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. புதுச்சேரியினுடைய பிரதான வீதியான நேரு வீதி நெருக்கடி நிலை காலத்திலே அப்போது துணைநிலை ஆளுநராக இருந்த சேத்திலால் அவர்களால் இரு பக்கமும் விரிவு செய்யப்பட்டது.
அவர் மட்டும் முன்னோசனையுடன் அன்று அந்த விரிவாக்கப் பணியை செய்யாமல் விட்டிருந்தால் தியாக முதலியார் சந்து போல நேரு வீதி போக்குவரத்து நெரிசலிலேயே திணறி இருக்கும். நமது போக்குவரத்து போலீசார் அவ்வப்போது தலையை பித்து கொண்டு அரும்பாடுபட்டு நேரு வீதியில் பார்க்கிங் ஏற்பாடுகளை மிக சாமர்த்தியமாக சமாளிக்கிறார்கள். இதற்காக போக்குவரத்து போலீசாரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அரசுகள் தொலைநோக்கு திட்டங்களோடு செயல்பட்டால் ஒழிய புதுவையில் பார்க்கிங்குகள் தீர்க்க முடியாது. வண்டி வாகன பெருக்கத்தால் இன்று அனைத்து தெருக்களிலும் இன்று பார்க்கிங் பிரதான சிக்கலாக இருக்கிறது. இதேபோல் புதுடெல்லியிலும் பார்க்கிங் சிக்கல் இருந்தது. புதுடெல்லியை ஆள்பவர் காங்கிரஸ்காரர் தான். புதுடெல்லியினுடைய முதலமைச்சர் ஷீலா தீட்சித். இப்படி டெல்லிக்கு நம்முடைய புதுவை அமைச்சர்கள் அடிக்கடி போகிறார்கள். அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் போல இன்றைக்கு நேரு வீதியிலே நாம் நிறைவேற்றலாம். நேரு வீதியில் இருக்கக்கூடிய மத்திய சிறை காலாப்பட்டு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை பார்க்கிங் செய்ய நாம் பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கிங் செய்ய பயன்படுத்துகிற போது அந்த திட்டத்துக்கு பூமிக்கடியிலே பார்க்கிங் செய்யக்கூடிய திட்டமாக பிரான்ஸ் நாட்டு தொழில் உற்பத்தியும் கோரி நிதி உதவியும் பெற்று புதுவை அரசு செய்ய வேண்டும் என்று புதுவையில் இருக்கிறவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த பார்க்கிங் சிஸ்டத்தின் கீழ் 5 அடுக்குகளில் 540 கார்களை நிறுத்தலாம். ஒரு இயந்திரங்கள் இயக்க 3 பேர் போதும். ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு லிஃப்டையும் 12-18 டியூப் லைட்டுகளையும் பயன்படுத்த ஆகும் மின்சார செலவு 1 மணிக்கு ₹10 மட்டுமே. பூகம்பம் வந்தாலும் இந்த சிஸ்டம் பாதிக்கப்படாது என்று டெல்லி கிரேட்டர் கைலாஷ் எம் பிளாக்கிலும் கிரேட்டர் கைலாஷ் 1 உள்ள 2300 சதுரடி பார்க்கிங் இடத்தில் 200 கார்களை மட்டும் நிறுத்துகிறார்கள். இதே அளவுள்ள இடத்தில் 1080 கார்களை நிறுத்த முடியும். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெல்லியில் பூமிக்கு அடியிலே பார்க்கிங் ஏற்பாடுகளை டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த ஷீலா தீட்சித் திட்டமிட்டது பற்றி இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேடு 2/2/2004 விரிவான செய்தி வெளியிட்டது. மொத்தம் 5 சிலிண்டர் வடிவ தடங்களில் இந்த பூமிக்கு அடியில் பார்க்கிங் சிஸ்டம் இருக்கும். ஒவ்வொரு தடமும் 7 அடி உயரமுள்ள 9 அடுக்குகளாக பிரிக்கப்படும். 1 அடுக்கில் 12 கார்களை நிறுத்த முடியும். மொத்தம் 1 தடத்தில் 108 கார்களை நிறுத்த முடியும். மேலே சுழலும் பிளாட்ஃபார்ம் லிஃப்டோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த லிஃப்ட் கார்களை கீழே கொண்டு வரும், மேலே திரும்பவும் கொண்டு வரும். ஒன்று, நீங்கள் பார்க்கிங் பகுதியில் உள்ள கம்ப்யூட்டர் அருகே காரை கொண்டு வந்து நிறுத்தி முன்கூட்டியே வாங்கப்பட்ட ப்ரீபெய்டு கார்டை அந்த கம்ப்யூட்டரில் செருகினால் போதும். அந்த சுழலும் பிளாட்ஃபாரத்தில் காரை நிறுத்திவிட்டு நீங்கள் பூட்டிவிட்டு நடந்து போகலாம். கேமராக்களும் ஸ்கேன்களும் காரில் வெடிகுண்டு இருக்கிறதா, மனிதர்கள் இருக்கிறார்களா, செல்லப்பிராணிகள் இருக்கிறதா என்றெல்லாம் முதலில் பார்த்து உறுதி செய்து கொள்ளும். பிறகு பிளாட்ஃபாரம் கீழே இறங்கும். கம்ப்யூட்டர் எந்த இடத்தில் பார்க்கிங் செய்யலாம் என்று தேர்ந்தெடுத்துள்ளதோ அந்த இடத்தில் சுழலும் பிளாட்ஃபார்ம் காரை தள்ளி காலியாக உள்ள இடத்தை நிறுத்தும். பார்க்கிங் செய்த காரை மீண்டும் வெளியே எடுக்க கம்ப்யூட்டர் அருகே வந்து அந்த ப்ரீபெய்டு கார்டை அங்கே சொருகினால் கம்ப்யூட்டர் அனைத்தையும் சோதித்துவிட்டு அந்த சுழலும் பிளாட்ஃபாரத்தை செயல்பட வைத்து லிஃப்ட் மூலம் காரை நீங்கள் நிற்கும் இடத்துக்கே கொண்டு வந்து விடும் என்பதுதான் இந்த பார்க்கிங் ஏற்பாடு. இந்த ஏற்பாடு வெளிநாடுகளிலே நடந்திருக்கிறது, டெல்லியிலே நடந்திருக்கிறது. நேரு தெரு நெரிசலாலை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சிறைச்சாலை பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு பார்க்கிங் ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஏஜேகே தொலைக்காட்சி வாயிலாக இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக புதுவை அரசுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.